ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ஊற்றுற எண்ணெயோட 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் வச்சிட்ருக்க வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே ஆயிலில் தான் நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 சின்ன கேரட் எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆயிலோடு அதை வதக்குறனால சீக்கிரமாக வேகணும். ஸோ அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க. பீன்ஸும் 1 கப்பு, 4 பீன்ஸ் தான் எடுத்தேன். ஸோ சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கோஸு. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆயிலில் தான் வந்து வேகணும். ஸோ எந்த ஒரு வாட்டரும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக வேக வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் ஃப்ரைட் ரைஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம என்ன ரைஸ் அரிசி சாப்பிட்றோமோ அதுலேயே வந்து நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரைஸ் வெடிக்கும் போது, ஐ மீன் பாயில் ஆகும் போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சமையல் எண்ணெய் தான். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும். ஸோ அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்ன்னும் போது ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்து சாதம் வெடிக்கக்கூடாது, கொஞ்சம் நெட்டாக வெடிக்கணும். ஸோ சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாயில் ஆகும் போதே நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் சாதம் வெடிக்கும் போதோ நான் உப்பை ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்மளுக்கு அளவு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து உப்பை ஆட் பண்ணல. அதனால தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வதக்கும் போதே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டொமேட்டோ சாஸோ எந்த ஒரு சாஸும் நான் யூஸ் பண்ணல. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுற காரத்துக்காக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் வேறு. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ என்னோடய அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வந்து உத்திரி உத்திரியாக வந்திருக்கு. அப்படியே ஆல்ரெடி வந்து நம்ம ரைஸ் பழைய சாதம் இருக்குது, அதில் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் அப்படின்னா முன்னாடியே அந்த ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. ஸோ உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரைஸ் நம்ம வெடித்தோம் அப்படின்னா ஸோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடியிலிருந்து நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா கீழே இருக்க வெஜிடபிள்ஸ் மேலே வரும். நீங்கள் நல்லா நான் கலக்குனீங்கன்னா சாதம் வந்து அப்படியே கொல கொலன்னு ஆகிடும்.
சாதம் வந்து அப்படியே சின்ன சின்னதாக வந்து ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய ரைஸ் வந்து அப்படியே இருக்குது, நான் எப்படி போட்டேன்னா அப்படியே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த பெப்பரு அந்த க்ரீன் சில்லி எல்லாம் வந்து அந்த ரைஸோடு மிக்ஸ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக இறக்கும் போது எப்பயும் போல் கொத்தமல்லி இலைய சேருங்க. ஸோ அப்போ தான் ஸோ அவ்வளோதான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ரியலாக சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா பெப்பர் அது கூட நல்லா கோட் ஆகிட்ருக்கு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆயிலில் டோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு டொமேட்டோ கெச்சப் எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.